ஹாய் சைஸ்வாக் வியூவர்ஸ், நான் உங்களோட ஃபேவரட் டாக்டர் டாக்டர் கௌரி மீனா பேசுகிறேன். இன்றைக்கி பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ் அதை பற்றி தான் பேச போகிறேன். ஸோ பொதுவாக பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ் அப்படின்னு நம்ம பொதுவாக கேள்விப்படுறது பார்த்திங்கன்னா, நம்ம ஊரில் காமனாக ரெண்டு குழந்தை பிறந்தோன்னே ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற வேர்டு தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரி, லெட்ஸ் கோ டு த மெத்தட்ஸ். பொதுவாக மெத்தடை ரெண்டாக பிரிப்போம், டெம்ப்ரரி தற்காலிகம், பர்மனண்ட் நிரந்தரம். தற்காலிகமாக என்ன அப்படின்னா, மேரேஜ் ஆனவுடனே எனக்கு பாப்பா வேணாம், 1 or 2 இயர்ஸ் வந்து நாங்கள் எங்கள் ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறோம், நாங்கள் ஸ்ட்ராங்னு தெரிஞ்சப்பறம் பாப்பாவை வர வச்சுக்கிறோம். திஸ் இஸ் ஒன் வே. இன்னொன்று வந்து, எங்களுக்கு ஃபஸ்ட்டு பாப்பா இப்போ பிறந்திருக்கு, குட்டி குழந்தையாக இருக்குது, அந்த குழந்தை கொஞ்சம் வளரட்டும், எங்களுக்கு 2 to 3 இயர்ஸ் கேப் வேணும் அப்படின்னு யோசிக்கிற இன்னொரு ஆப்ஷன். மூணாவது, சில பேர் வந்து தன்னுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் எனக்கு குழந்தையை எப்போவுமே வேண்டாம், லேட்டர் ஆன் மனசு மாறினா அப்போ இருக்க சூழ்நிலையை பொறுத்து நான் அடாப்ட் பண்ணிக்கிறேன், ஆர் நான் வந்து ஐ வில் ஹாவ் அ சைல்டு த்ரூ IVF, எனக்கு ஏஜ் ஆனாலும் கவலை இல்லை. அந்த மாதிரியும் இப்போ பை சாய்ஸ் சைல்ட்லெஸ்ஸாக சில கப்பிள்ஸ் இருக்கிறாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சினாரியோ இருக்கும், பட் இதெல்லாம் டெம்ப்ரரி தான். ஸோ அவங்க மனசு மாறினா தே கேன் ஹாவ் அ சைல்டு. சரி, டெம்ப்ரரிக்குள்ளே போகலாம். அதில் ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கலாம், மேல் ஃபீமேல். ஸோ அந்த மேல் பார்ட்னர் எப்படி இந்த டெம்ப்ரரி பொறுப்பை எடுத்துக்கலாம் அப்படின்னா, சிம்பிள் காண்டம்ஸ். ஏன்னா காண்டம்ஸ் வந்து சைட் எஃபெக்ட்ஸ் பொதுவாக கிடையாது, ரொம்ப ரேராக லேட்டெக்ஸுன்னு அந்த மெட்டீரியல்னால அலர்ஜி வரலாம், மேலுக்கும் வரலாம் ஃபீமேலுக்கும் வரலாம். அப்புறம் இட் இஸ் காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் ஈஸி டு யூஸ் ஆல்சோ. கரெக்டாக யூஸ் பண்ண கற்றுக்கிட்டாங்கன்னா ஃபெயிலியர் ரேட் ரொம்ப கிடையாது. இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ பால் தொடர்பு மூலமாக வரக்கூடிய தொற்று நோய் கிருமிகளையும் இது தடுக்குது. ஸோ இது ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு மெத்தட் அண்ட் எத்தனை தடவை வேணால் 1 மந்தில் அவங்க யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இது வந்து மேல் பார்ட்னர் எடுத்துக்கக்கூடிய ஒரு பொறுப்பு. ஃபீமேல் பார்ட்னர் பொறுப்பு எடுத்துக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று ஹார்மோன் சம்மந்தப்பட்ட ஹார்மோனல் மெத்தட்ஸ், இன்னொன்று நான் ஹார்மோனல் மெத்தட். ஃபஸ்ட்டு நம்ம ஹார்மோனல் மெத்தட் பற்றி பேசுவோம். அதுலேயும் உங்கள் உடம்பு கண்டிஷன்ஸை பொறுத்து, உங்கள் வெயிட் எப்படி இருக்குது, பிபி இருக்குதா, சுகர் இருக்கா, ரத்தம் கட்டுற தன்மை உங்களுக்கு இருக்குதா, ஏற்கனவே வேறு மெடிசன்ஸ் எடுத்து உங்களுக்கு அதனால் இஷ்யூஸ் இருக்குதா, அலர்ஜி எதுவும் இருக்கா, இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு ஃபேமிலியில் கேன்சர்ஸ் வரதுக்கு உண்டான ரிஸ்க் இருக்கா, எல்லாம் அசஸ் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு ஹார்மோன் மெத்தடு சூட்டபிளாக இல்லையா அப்படின்னே உங்கள் டாக்டர் சொல்லுவாங்க. சிம்பிள் இது. ஸோ டாக்டர் எல்லாம் அலசி ஆராய்ஞ்சு ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்கன்னா தைரியமாக எடுத்துக்கோங்க. டவுட்ஸ் இருந்தால் அப்பப்போ கேட்டுடுங்க. ரொம்ப நாள் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியிருந்தால் 1 வருஷம் 1 தடவை செக்அப் பண்ணி உங்கள் உடம்புல மாற்றங்கள்னால தொடர்ந்து அதை யூஸ் பண்ணுறது சேஃபானு 1 தடவை கவுண்டர் செக் பண்ணிக்கோங்க. சிம்பிள். இந்த ஹார்மோன்ஸ்குள்ளே நம்ம போய் பார்த்தோன்னா 2 மேஜர் ஹார்மோனை தான் நம்ம பேசுவோம், ஒன்று ஈஸ்ட்ரஜன், இன்னும் ப்ரொஜெஸ்ட்ரான். இந்த 2 ஹார்மோனும் தான் நம்ம மந்த்லி மாத சுழற்சியில் நம்ம உடம்புக்குள்ளார செக்ரேட் ஆகுது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் 21 மாத்திரை, 28 மாத்திரைன்னு, 8 மாத்திரைன்னு சொல்லிவிட்டு நாங்கள் கொடுப்போம். ஸோ அதை டெய்லி நீங்கள் அந்த டேப்லெட் கரெக்டாக போட்டால் தான் உள்ளுக்குள்ளே எக் ரிலீஸ் ஆகாமல், கருமுட்டை ரிலீஸ் ஆகாமல் சரியாக வேலை செய்யும். விட்டு விட்டு போட்டாலோ, லேட்டாக போட்டாலோ, மிஸ் பண்ணிட்டீங்க டேஸு, இல்லை அந்த டைமில் வேற ஒரு மெடிசன் எடுத்து இந்த மருந்தோட வீரியத்தை குறைச்சிட்டீங்க உங்களை அறியாமல், ஆர் டயரியா வருது, அதை நீங்கள் ரிப்போர்ட் பண்ணல டாக்டர்கிட்டனா டயரியானா இந்த மருந்து சரியாக வேலை செய்யாது. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஒரு இக்கிங்க இச்சு இருக்குது. ஸோ அதை புரிஞ்சு கரெக்டாக யூஸ் பண்ணோன்னா நம்ம ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே, லெட் மீ மூவ் டு அதர் ஹார்மோனல் மெத்தட்ஸ். சிம்பிள் மெத்தட் டேப்லெட். அதில் நான் 2 மெடிசன்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஈஸ்ட்ரஜன் இல்லாமல் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் மட்டும் வச்சுக்கிட்டு வெயிட் அதிகமாக இருந்தால் கூட சில விமென்க்கு நாங்கள் அதை கொடுக்குறோம். ஸோ இப்போது வெறும் ப்ரொஜெஸ்ட்ரான் கொடுத்தா உங்களுக்கு மாதம் மாதம் பீரியட்ஸ் வராது, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், சில பேருக்கு வராமல் கூட இருக்கலாம். ஆனால் அந்த ரத்தம் உள்ளே தங்கிடும், அந்த கெட்ட ரத்தம் தங்கிறதுனால கட்டிகள் வரும், உடல் பாதிக்கும் அப்படிங்கிறது உண்மை கிடையாது. இது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். வேறு ஹார்மோன் மெத்தட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டேப்லெட்ஸ் முடிச்சிட்டோம், நெக்ஸ்ட் இன்ஜெக்ஷன். இன்ஜெக்ஷன் 3 மாதத்துக்கு 1 தடவை சேம் ப்ரொஜெஸ்ட்ரான் டெய்லி நம்ம முழுங்காமல் இன்ஜெக்ஷனாக போட்டுக்கலாம். இதில் ப்ளஸ் என்னென்னா, மாத்திரை போட மறந்துடுது, இல்லை பிஸியாக இருக்கீங்க, டெய்லி அதை ஞாபகம் வச்சுக்கிறதே கஷ்டமாக இருக்குன்னா இன்ஜெக்ஷன் பெட்டர். வேறு என்ன ஹார்மோன் மெத்தட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது உலகம் ஃபுல்லாக அவைலபிள் மெத்தடை நான் பேசுகிறேன். அப்புறம் வெஜைனல் ரிங். இது வந்து கீழ்வழியாக அந்த பிறப்புறுப்புக்குள்ளே நம்மளே வந்து செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு அதை ஃபிக்ஸ் பண்ணும்போது டாக்டர் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் மந்த்லி ஒன்ஸ் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதனால் உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டோ இல்லை இன்ஃபெக்ஷனோ இல்லை, நீங்கள் ஒன்றா இருக்கும்போது அதனால் உறுத்தலோ தடையோ எதுவுமே இருக்காது. பட் அகெயின், கல்ச்சுரலாக நம்ம விமன் வந்து உடலுக்குள்ளே எதை வைக்கிறதுனாலும் ஒரு சின்ன தயக்கம், ஒரு பயம், ஒரு அருவறுப்பு இதெல்லாம் கூட இருக்கிறதுனால செல்ஃப் அட்மினிஸ்டர் பண்ண தயங்குறாங்க. இதை தவிர இன்னும் இன்டர்னலாக வைக்கிறது
காப்பர் டீன்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. காப்பர் டீ அப்படிங்கிறது ஒரு டீ ஷேப் டிவைஸ், அதை பற்றி நான் இப்போ பேசிடுறேன். நம்ம ஏபிசிடி சொல்கிறோம் இல்லைங்களா, அதே தான் அந்த லெட்டர் டீ மாதிரியே இது இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இது டீ ஷேப்பாக இருக்குது ஓகேங்களா. அண்ட் இதில் வந்து காப்பர் வந்து கொஞ்சம் இருக்குது. இந்த காப்பர் மெட்டல் என்ன பண்ணும் அப்படின்னா, கருமுட்டை ரிலீஸ் ஆகி கர்ப்பப்பைக்குள்ளே வந்தால் கர்ப்பப்பையில் அதை பதியறதுக்கு தடையாக இது இருக்கும். அதன் மூலமாக குழந்தை வந்து உருவாகாமல் ஹெல்ப் பண்ணும். இது இது வந்து காப்பர் டீ மெத்தடு. இதே டீ ஷேப் பிளாஸ்டிக் இது வந்து காப்பர் இல்லாமல் மெடிசன் உள்ளே வச்சு அவைலபிளாக இருக்குது. அதுக்கு பேர் வந்து மிரினா. இதுவும் அதுவும் ஏறக்குறைய சேம் மெத்தடு தான், அதுவும் காப்பர் இது மாதிரியே தான். இன்னொரு டீ இது, இது கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெம்மை விட இது கொஞ்சம் திக்காக இருக்கும். இது மெடிசன் உள்ளே இருக்குது, இதில் காப்பர் தான் மெடிசன். திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். ஸோ நான் ஹார்மோன் மெத்தடுன்னு சொன்னேன், ஆனால் காப்பரை பற்றி பேசினேன். காப்பர் ஆனால் ஹார்மோன் கிடையாது. இது உங்களுக்கு புரியறதுக்காக நான் காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ யூட்ரஸ்க்குள்ளே நம்ம வைக்கிற எல்லா டிவைஸும் எப்படி வேலை செய்யும்னா, ரெண்டு விதம். ஒன்று மெடிசன் ரிலீஸிங்காக இருந்தால் கருமுட்டை ரிலீஸ் ஆகிறத அதை அவாய்ட் பண்ணும். அடுத்தது வந்து கர்ப்பப்பையினுடைய உள் ஜவ்வு, அதை வந்து தின்னாக பண்ணிடும். ஸோ கருமுட்டை உருவாகி ரிலீஸ் ஆனாலும் அது கர்ப்பப்பையில் பதியறத இது தடை பண்ணும். இப்படி தான் அது வேலை செய்யும். ஸோ ஹார்மோனல் மெத்தட் நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் ஹார்மோன் இல்லாத மெத்தட் என்ன லேடிஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பப்பை வாயை மூடுற மாதிரி கேப்ஸ், டயஃப்ரம்ஸ் இதெல்லாம் அவைலபிள். பட் நம்ம ஊரில் அவ்வளோவா அதுக்கு வரவேற்பு கிடையாது. ஸோ நம்ம யூஸ் பண்ணுறதில்லை. மென்ஸ்ட்ரல் கப்புன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ பீரியட்ஸ் வந்து யூட்ரஸ்க்கு வெளியே அந்த பிறப்புறுப்புக்குள்ளார வச்சு அந்த பிளட்டை கலெக்ட் பண்ணுறோன்னு சொல்கிறீங்களா, அதே மாதிரி தான் அந்த கப்பும் யூட்ரஸ்க்கு வாய்கிட்ட வச்சு யூஸ் பண்ணுறாங்க. பட் அதை நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. முதல் ஸ்பஞ்சுன்னு சொல்லிட்டு கர்ப்பப்பை வாய் மேலேயே வைக்கிற மாதிரி வரும். டுடேன்ற பேரில் அது வந்துட்டு இருந்தது சில வருஷங்கள் முன்னாடி. இப்போ கூட கிடைக்கும், பட் கஷ்டப்பட்டு தேடி வாங்கணும். நிறைய பேர் வந்து அது ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணும்போது கிளம்ஸியாக இருக்குது, எனக்கு இது பிடிக்கல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சங்கடமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ நான் ஹார்மோனல் மெத்தடில் காமனாக நம்ம ஊரில் யூஸ் பண்ணுறது காப்பர்டி. இப்போ நான் சொன்ன அந்த காப்பர் டிவைஸ் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இதில் மூணு வேலிடிட்டியில் அவைலபிள். 3 வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், 5 வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், 10 வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அவ்வளோ நாள் அது வேலை செய்யும். ஆனால் அவ்வளோ நாள் நீங்கள் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. திடீர்னு உங்களுக்கு மனசு மாறுது, ஒரு 2-3 இயர்ஸ் கழித்து செகண்ட் பேபி வேணும்னா ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ இதை ஒரு ஒரு மெத்தடை பற்றி ப்ளஸ் அண்ட் மைனஸ் நம்ம பேசிகிட்டே வரோம். காமனாக நம்ம கேட்கக்கூடிய மிஸ்கன்செப்ஷன்ஸ் ஆர் ஒரு ஃபேக்ட் இருக்கும், அந்த ஃபேக்டை கொஞ்சம் லைட்டாக மாற்றி மக்கள் மத்தியில் அந்த இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா அதில் பாதி உண்மை பாதி பொய் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது காப்பர் டீ போட்டால் இன்ஃபெக்ஷன்ஸ் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. எஸ், வரலாம். எப்போ வரலாம்? நாங்கள் அதை போடும்போதே வெளியேருந்து உடம்புக்குள்ளே ஒன்று புதுசாக வைக்கும்போது எல்லா அந்த சுகாதார மெத்தட், ஸ்டெரிலைசேஷன் மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணி தான் வைப்போம். ஆனால் கூட உங்களோட உடம்பில், எல்லாரோட உடம்புலையும் பேக்டீரியா இருக்குது. ஸோ அது வெளியேருந்து உள்ளே போகும்போது வெளியே இருக்க பேக்டீரியா உடம்புக்குள்ளே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் அந்த டைமில் சில ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து தற்காலிகமாக உள்ள இன்ஃபெக்ஷன் போகாமல் தடுக்கிறோம். ஒன்ஸ் இது உங்கள் உடம்புல பதிஞ்சிட்ட அப்புறம் இட்ஸ் பார்ட் ஆஃப் யுவர் பாடி மாதிரி ஆகிடும். இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் ரொம்ப கம்மி. அதே சமயம் இதை வச்ச அப்புறம் உங்களுக்கு அடிவயிறு வலி ரொம்ப இருக்குது, ஒரு ஃபீவர் ஃபீல் பண்ணுறீங்க, ஒரு சம் டிஸ்கம்ஃபர்ட் இருக்குன்னா டாக்டர்கிட்ட செக் பண்ணிக்கோங்க. மைல்டு இன்ஃபெக்ஷனாக இருந்தால் ஆன்டிபயோட்டிக் கோர்ஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா செட்டில் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம பேசுனது எல்லாமே டெம்பரரி மெத்தட் நம்ம பேசியிருக்கோம். சரி, பர்மனெண்ட் மெத்தட்னா என்ன? பர்மனெண்ட் மெத்தடில் 2, ஆஸ் யூஷுவல், மேல் பார்ட்னர், ஃபீமேல் பார்ட்னர். மேல் பார்ட்னருக்கு வந்து அவங்களுடைய அந்த டெஸ்டஸுங்கிற விரைப்பையிலேருந்து வெளியே பிறப்புறுப்பு வழியாக வெளியே வரக்கூடிய அந்த டக்டை கனெக்ட் பண்ணுற வேஸ் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற அந்த டியூபை வந்து நம்ம கட் பண்ணுவோம். லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா எக்கும் ஸ்பர்மும் மீட் ஆகிற டியூபை போய் நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணி விடுவோம். சேம் திங் இங்கேயும். இப்போ வந்து நம்ம அவங்களோட ஆண்மையை எடுக்கலை, குழந்தைக்கு அப்பாவாகிற தகுதியை தான் நம்ம அவங்களோட விருப்பத்தின் பேரில் ஸ்டாப் பண்ணுறோம். பட் அந்த ஸ்டாப்பிங் வந்து டெம்பரரி கிடையாது, பர்மனெண்ட். இப்போ ஒரு ஆண்க்கு அந்த ப்ரொசீஜர் பண்ணால் ஒரு 3 மந்த்ஸ் கேப் கொடுத்து மறுபடியும் ஒரு விந்து டெஸ்ட் பண்ண சொல்லி அந்த விந்து டெஸ்ட்டில் உயிரணு இல்லை அப்படின்னு ப்ரூஃப் ஆகிற வரைக்கும் உடலுறவு வேண்டாம், ஆர் உடலுறவு இருந்தால் காண்டம்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு அட்வைஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பார்ட்னருக்கு சேம் ஃபேமிலி பிளானிங் ஆர் ஸ்டெரிலைசேஷன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறோம்.
அந்த பெர்மனெண்ட் மெத்தட்னா டியூப் நம்ம கட் பண்ணுறது. இப்போ அந்த டியூப்பை கட் பண்ணுறது மூணு மெத்தடில் பண்ணலாம். ஒன்று, சப்போஸ் அவங்களுக்கு சிசேரியன் தேவைப்படுது டெலிவரி அப்போது அப்படின்னா அந்த டைமில் பண்ணலாம். பட் அங்கே ரொம்ப யோசித்து பண்ணணும். காரணம், ஒரு எமர்ஜென்சியாக நம்ம பண்ணுறோன்னா பாப்பா கண்டிஷன்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் சேஃப்டி ஆங்கிள் யோசிச்சுட்டு பண்ணலாம். இதுலேயும் 1000 பேருக்கு பண்ணால் 2-3 பேருக்கு திருப்பி அவங்க கன்சீவ் ஆகிற வாய்ப்பு உண்டு. இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, டியூப் ப்ரெக்னன்சின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லா ப்ரெக்னன்சியும் டியூப்பில் தான் உருவாகுது. இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாரும் அம்மாவோட கர்ப்பப்பையில் வளர்ந்தோம், ஆனால் உருவானது டியூப்பில். எல்லா குழந்தையும் டியூப்பில் தான் உருவாகுது, ஆனால் நம்மலாம் ட்ராவல் பண்ணி யூட்ரஸ்குள்ளே வந்து கரெக்டாக பிறந்துட்டோம். டியூப்லேருந்து நகராமல் ட்ராவல் பண்ணாமல் அங்கேயே ப்ரெக்னன்சி பதிஞ்சிச்சுன்னா தென் இட் இஸ் கால் எக்டோபிக் ப்ரெக்னன்சி. அது வந்து குழந்தைக்கு மட்டும் இல்லை, அம்மாவோட உயிருக்கே ஆபத்து. ஏன்னா அங்கே இடமே இல்லை வளர்கிறதுக்கு. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப தின்னான டியூப்பு, 10 மில்லிமீட்டர் தான் இருக்குமே. ஸோ அதுக்குள்ளே கொஞ்சம் அந்த ப்ரெக்னன்சி வளர்ந்தாலே அம்மாவுக்கு அதிகமான ரத்தப்போக்கு, உயிர் சேதம் கூட வரலாம். தட் இஸ் வை வி சே டியூப் ப்ரெக்னன்சின்னு சஸ்பெக்ட் பண்ணால் உடனே தடால் புடால்னு நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம். மெடிசன் முடிஞ்சால் ட்ரை பண்ணி அதை டிசால்வ் பண்ணுவோம். முடியலனா இம்மீடியட்டாக ஆப்ரேட் பண்ணணும், இல்லை உயிருக்கு ஆபத்தாயிடும். ஸோ இந்த டியூப் ப்ரெக்னன்சி வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ணவங்களுக்கு ஃபெயில் ஆனால் வரலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சப்போஸ் ஃபேமிலி பிளானிங் பண்ணி பீரியட் மிஸ் ஆகுது, நீங்கள் ப்ரெக்னென்ட்னா டியூப்பில் இருக்கா யூட்ரஸில் இருக்கா செக் பண்ணிக்கணும். அதில் எதுவுமே வந்து மாற்றுக்கருத்தே இல்லை. இதுக்கு நடுவில் இன்னொரு மெத்தட் இருக்குது, எமர்ஜென்சி கான்ட்ரசெப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இது சமீபத்தில் நம்ம நிறைய கேட்குறோம், யூஸ் பண்ணுறோம், ஆனால் புரிதல் இன்னும் அந்தளவுக்கு இல்லை. எமர்ஜென்சி கான்ட்ரசெப்ஷன் அப்படின்னா, எப்பயாவது உடலுறவில் இருக்கக்கூடிய தம்பதிகள் ஆர் பார்ட்னர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஹஸ்பண்ட் வந்து வெளியூரில் இருக்கிறாரு, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவார், வந்தால் ஒரு வாரம்தான் இருப்பார், அந்த மாதிரி சில சினாரியோஸ். ஸோ அப்போ அந்த டயத்துக்கு மட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். இன்னும் ஒரு சிலர் வந்து எப்பயாவது மீட் பண்ணுற ஒரு செக்ஷுவல் பார்ட்னரோட இந்த ஒன் நைட் ஸ்டாண்டுன்னெலாம் அதை சொல்கிறாங்க. நான் அதை நேம் பண்ண விரும்பலை. எதிர்பாராமல், தற்செயலாக, பிளானிங் இல்லாமல் நடக்கக்கூடிய ஒரு உடலுறவுனால் வர்ற குழந்தைய தடுக்கணும். இதுதான் கான்செப்ட், இதுதான் எமர்ஜென்சி கான்ட்ரசெப்ஷன். ஸோ இந்த எமர்ஜென்சி கான்ட்ரசெப்ஷன் எப்போ யூஸ் பண்ணலாம், எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல், இது உங்களுக்கு தெரியணும். நம்பர் 1, இப்போ மாதம் மாதம் சுழற்சி சொல்கிறோம் விமனுக்கு, 1 மந்தில் ஒரே ஒரு தடவை உடலுறவு இருந்தால் மட்டும்தான் இது யூஸ் ஆகும். இதை புரிஞ்சுக்கோங்க. சில பேர் 2-3 டைம்ஸ் இருந்துட்டு எந்த மெத்தடும் யூஸ் பண்ணாமல் திடீர்னு ஞானோதயம் வந்து ஒரு 2 வீக்ஸ் கழித்து ஐ வாண்ட் எமர்ஜென்சி கான்ட்ரசெப்ஷன் அப்படின்னு அணுகுவாங்க. அப்போ இட் இஸ் டூ லேட், ஏன்னா நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது. நம்பர் 2, எவ்வளோ எஃபெக்டிவ் அப்படின்னா 95% எஃபெக்டிவ். ஸோ 10 பேருக்கு நான் அதை கொடுத்தேன்னா 9 பேருக்கு அது வேலை செய்யும், ஒருத்தருக்கு வேலை செய்யாது. 3வது, இதுவும் நான் ஹார்மோன் தான் கொடுக்க போகிறேன், அது ஒரு மெத்தடு. ஹார்மோன் நான் கொடுக்கும்போது பீரியட்ஸ் முன்ன பின்ன வரத்துக்கும் டெம்பரரியாக சான்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் நம்ம செக் பண்ணணும். 4வது, இது ஃபெயிலியரும் ஆகுன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபெயில் ஆனால் என்ன பண்ண போகிறோம், அதுவும் வந்து ஒரு பிளான் உங்களுக்கு இருக்கணும். இது எல்லாத்த விடவும் இம்பார்ட்டன்ட், எமர்ஜென்சின்னு வந்துட்டீங்க, ஆனால் மேற்கொண்டு உங்களுக்கு கர்ப்பத்தடை தேவையா இல்லையான்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா உங்கள் லைஃப், உங்கள் அளவுக்கு டாக்டருக்கு தெரியாது. ஸோ இந்த எமர்ஜென்சி கான்ட்ரசெப்ஷனில் 2 மெத்தட் இருக்குது, 1 டேப்லெட், இன்னொன்று நான் ஹார்மோனல். ஹார்மோனலில் 2 விதமான டேப்லெட்ஸ் கொடுப்போம், 72 மணி நேரத்துக்குள்ளே எடுத்துக்கணும். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ, இப்போ 2 மணி நேரத்துலேயே உங்களால் எடுத்துக்க முடியும்னா பெஸ்ட்டு, அட்லீஸ்ட் 72 மணி நேரத்துக்குள்ளே எடுத்துக்கணும். மிஞ்சி போனால், அதுவும் மிஸ் ஆகிடுச்சா 5 நாளுக்குள்ளே எடுத்துக்கலாம். ஆனால் அந்த 5 நாளுக்குள்ளே போடுறது வந்து டேப்லெட் முறையை விட காப்பர் டீ பெட்டராக இருக்கும். சேம் காப்பர் டீ வந்து உங்களுக்கு இன்னும் பெட்டராக ஒர்க் பண்ணும் அந்த கண்டிஷனில். அட்வான்டேஜ் என்னென்னா, டேப்லெட் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ஒரே ஒரு ஆக்டுக்கு தான் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். பட் காப்பர் டீ போட்டிங்கன்னா நீங்கள் எடுக்கிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்து 3 இயர்ஸ், 5 இயர்ஸ், 10 இயர்ஸ் உங்களோட வேலிடிட்டி நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஐவ் கிவன் ஐடியாஸ் அபவுட் ஆல் த மெத்தட்ஸ் தட் ஆர் அவைலபிள், காமனான ப்ளஸ் அண்ட் மைனஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னென்னா, எந்த மெத்தடும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறத விட ஏதோ ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறது நல்லது. அண்ட் இஃப் யூஆர் சம்படி ஹூ ஹேஸ் ஸ்டேபிள் பார்ட்னர்ஷிப்புன்னு சொல்லுவோம், ஸ்டேபிள் ரிலேஷன்ஷிப் ஆர் ஆன் அண்ட் ஆஃப் டெம்பரரி பார்ட்னர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் இருக்கீங்க, யூஆர் அட் ரிஸ்க் ஆஃப் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்னா வெறும் பர்த் கண்ட்ரோல் உங்களுக்கு பத்தாது. நீங்கள் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து உங்களை பாதுகாத்துக்கணும். அதுக்கு டபுள் டச் மெத்தட்னு ஒரு மெத்தட் சொல்லுவோம்.
ஸோ அதில் என்ன பண்ணுவீங்க, பேபி வராமல் இருக்க ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க, கூடவே காண்டம்ஸும் யூஸ் பண்ணிக்கணும், அப்போ தான் இன்ஃபெக்ஷன்ஸ் வராது. ஸோ இது ரெண்டும் சேர்க்கும்போது உங்களுக்கு அந்த ஃபெயிலியர் ரேட் ரொம்ப கம்மி, சக்ஸஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் விச் ஐ வாண்ட் டு டிஸ்கஸ், எந்த மெத்தட் யூஸ் பண்ணாலும் ஃபெயிலியர் ரேட்டுன்னு சொல்லி நம்ம பேசுகிறோம். இதை எப்படி நாங்கள் கணக்கு போடுறோம் அப்படின்னா, 100 உமன் இயர்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு பெண் வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக செக்ஷுவலி ஆக்டிவாக இருக்காங்கன்னா அது 1 இயர் அந்த மாதிரி. ஸோ ஒரு பர்சன்டேஜ் மாதிரி, பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், 100 உமன் இயர்ஸ் அந்த மாதிரி. ஸோ இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு மெத்தட்னா ஃபேமிலி பிளானிங் அண்ட் காப்பர்ட்டி. அதுக்கு அடுத்த மெத்தடில் டேப்லெட்ஸ் வகைரா, அந்த இன்ஜெக்ஷனு, இம்ப்ளான்ட்டு, ரிங்கு, அதெல்லாம் நான் சொன்னேன். அது ஃபைனலாக ரொம்ப கம்மி ரிஸ்க் எதுக்கு, ரொம்ப கம்மி ஃபெயிலியர் எதுக்கு, சாரி ரிஸ்க் அதிகம்னு பார்த்தீங்கன்னா காண்டம்ஸ். ஏன்னா காண்டம்னால கிடையாது, அதை யூஸ் பண்ணுற மெத்தட் தெரியல, ஆர் யூஸ்வலி அதை லாஸ்ட் அந்த எஜாகுலேஷன் அப்போ தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் ப்ரீ எஜாகுலேட்டரி ஃப்ளூயிடில் கூட ஸ்பெர்ம்ஸ் இருக்கலாம், இந்த ஃபேக்ட் உங்களுக்கு தெரியணும். அண்ட் சம்டைம்ஸ் அதில் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருக்கலாம், அண்ட் சம்டைம்ஸ் இட் மே டயர் டியூரிங் த ப்ராசஸ். இன்னொன்று, கரெக்டாக எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அதை ரிமூவ் பண்ணும்போது கரெக்டாக ரிமூவ் பண்ணல அப்படின்னா அவ்வளோ நேரம் நீங்கள் எடுத்து பாதுகாப்பும் வேஸ்ட் ஆகி செமன் வந்து உள்ளே டெபாசிட் ஆக சான்சஸும் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக லேர்ன் பண்ணிக்கோங்க. அஃப்கோர்ஸ் இன்டர்நெட்டில் வீடியோஸ்லாம் இருக்குது, பட் இட்ஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் டு டாக் டு யுவர் டாக்டர். ஏன்னா 1-to-1 பேசும்போது உங்களுக்கு எல்லா டவுட்ஸுமே கிளியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னொரு மெத்தட் நம்ம ஊரில் யூஸ் பண்ணுறாங்க, அது என்னன்னா நோ மெத்தட். ரொம்ப சிம்பிள், தே ஆர் டேக்கிங் அ சான்ஸ், தே ஆர் கேம்பிளிங் வித் இயர் லைஃப். என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறீங்கன்னு நான் கேட்டால் ஒன்றும் இல்லைங்க டாக்டர்ன்னுவாங்க. அப்புறம் எனக்கு டவுட் வரும், சரிங்க நீங்கள் செக்ஷுவலி ஆக்டிவாக தான் இருக்கீங்களா, இல்லை ஏதாவது அதில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கான்னு கேட்பேன். இல்லை இல்லை டாக்டர், நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம், என் ரெகுலர் செக்ஸ் இருக்கோம், ஆனால் நாங்கள் எந்த மெத்தடும் யூஸ் பண்ணல, இது வரைக்கும் எங்களுக்கு எதுவும் ஆகலை, இனிமேலும் ஆகாதுன்னு நம்புகிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கையில் நிறைய பேர் தே டேக் அ ரிஸ்க். பட் பெரும்பாலும் அது ஒர்க் அவுட் ஆகும்னு வச்சுக்கோங்க. பட் இஃப் தே கெட் அ பேபி அப்படின்னா அப்போ அகெயின் தே ஆர் இன் அ சூப், ரொம்ப கிரிட்டிக்கலாக ஃபீல் பண்ணுவாங்க, தே வில் பிளேம் தென் செல்ஃப். சில பேருக்கு ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் கூட இந்த மாதிரி இதில் வந்துடுது. இன்னொரு மெத்தட் என்னென்னா நேச்சுரல் ஃபேமிலி பிளானிங் மெத்தட், மெடிசனே இல்லாமல் பண்ணுறது. அதில் என்ன பண்ணுவோம், எக் ரிலீஸ் ஆகிற அந்த டைம் மட்டும் அவாய்ட் பண்ணுறது, மற்ற நேரம் யுவர் டுகெதர். பட் நீங்கள் ஒரு மந்தில் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நாட்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் இதை ஃபாலோ பண்ணோன்னா ரெண்டு பேருமே, மேல் அண்ட் ஃபீமேல் பார்ட்னர், ரொம்ப உஷாராக அந்த கேலண்டர் மெத்தடை ஃபாலோ பண்ணணும். கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலுமே ப்ரெக்னன்சி வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு 5-6 டேஸ் பீரியட்ஸ்க்கு நமக்கு டைம் போயிடும். அண்ட் லாஸ்ட்டு எக் ரிலீஸ் ஆகிட்டு அந்த 8-18 டேஸ் சொல்கிறோம் பாருங்களேன், அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கேப் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு மந்தில் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு 10 டேஸ் தான் உங்களுக்கு அந்த டேஸே அவைலபிளாக இருக்கும், அதுலேயும் கொஞ்சம் பீரியட்ஸ்க்கு போயிடும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தட்ஸ் அன் ஓகே மெத்தட் இஃப் யுவர் செக்ஷுவல் ஃப்ரீக்குவென்சி இஸ் லெஸ். பட் ஃப்ரீக்குவென்சி அதிகம் அப்படின்னா தென் இட் பிகம்ஸ் அ டவுன் ட்ராபேக் மாதிரி உங்களுக்கு ஆகிடும். இன்னொரு மெத்தட் என்னென்னா புல் மெத்தடு, அவரே கண்ட்ரோல் பண்ணிக்குவார் இந்த மாதிரி சொல்லுவாங்க என்னோட விமன் கிளைண்ட்ஸ். அது வாட் தே மீன் இஸ் யூ ஹாவ் இன்டர்கோர்ஸ், இஜாகுலேஷன் மட்டும் நடக்கிறதுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் வந்து அவரோட ஆர்கன் வித்ட்ரா பண்ணிடுறாரு, இதுதான் அவங்க சொல்கிறாங்க. பட் அதை பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் வேணும், அந்த மேல் பார்ட்னர் கரெக்டான கோஆர்டினேஷனில் இருக்கணும், அவரோட பாடி அவேர்னஸ் ரொம்ப துல்லியமாக இருக்கணும், இல்லைன்னா மிஸ் ஆகிடும். அண்ட் அதில் இன்னொரு டவுன் சைடு என்னென்னா இஜாகுலேஷனுக்கு முன்னாடி வர்ற பாடி ஃப்ளூயிட்ஸ், லூப்ரிகேஷனுக்காக வர ஃப்ளூயிட்ஸ்லேயும் ஸ்பெர்ம் இருக்கலாம். இந்த ஃபேக்டெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் மெத்தட் சூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். பட் அது உங்களுக்கு ஆல்ரெடி ஒர்க் ஆகிருக்கு அண்ட் யூஆர் ஏபிள் டு டூ இட், அவ்வளோ ப்ரெசிஷனோட பண்ண முடியுதுன்னா இட்ஸ் ஓகே. ஆனால் அதுலேயும் ஃபெயிலியர் ரேட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ வாட் ஐ திங்க், ஆஸ் அ மேன் அண்ட் அ உமன், வென் யூர் ஷேரிங் யுவர் லைஃப், இந்த இம்பார்ட்டண்ட் டெசிஷனை உட்காந்து பேசுங்க. ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்து உட்காந்து பேசுங்க. அண்ட் யூ கம் டு த டாக்டர், டிஸ்கஸ், ஆப்ஷன்ஸ் கேளுங்க, அண்ட் தென் யூ டிஸ்கஸ் அண்ட் டேக் அ டெசிஷன். தனியாக அந்த ஒய்ஃபை மட்டும் உன் பொறுப்பு அப்படின்னு கொடுத்துடாதீங்க. அண்ட் சப்போஸ் இஃப் யூஆர் அ உமன் அண்ட் யூர் லிஸனிங் டு மை வீடியோ, யூ ஆஸ்க் யுவர் ஹஸ்பண்ட், நீங்களே எனக்கு ஈக்குவல் பார்ட்னர், என்னை சப்போர்ட் பண்ணுங்கள், டெசிஷன் எடுக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், ஏன்னா எனக்கு மந்த்லி பீரியட்ஸ் வரலன்னா டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி ஓப்பனாக பேசி உங்கள் ஹஸ்பண்ட்டை ஆஸ்க் ஹிம் டு டேக் பார்ட் இன் யுவர் டெசிஷன். ஓகே, ஐ ஹோப் திஸ் வீடியோ கிளியர்ஸ் ஆல் யுவர் டவுட்ஸ். அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் கமெண்ட்ஸ் போடுங்க, இட் வில் ஹெல்ப் அஸ் லுக் அட் மோர் டாபிக்ஸ் அட் யூ வாண்ட். ஓகே, அண்ட் ஐ ஹோப் யூ ஹாவ் அ பியூட்டிஃபுல் என்ஜாயபிள் செக்ஷுவல் லைஃப்.
without the worry of an unplanned pregnancy. God bless you all. Love you so much.